ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ திருநாடுடைய சிவமே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரகரோகராம் புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மகாலட்சுமி மகாலட்சுமி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் வாங்கின்னு இருக்கா இந்த மகாலட்சுமியோட இது. அதே மாதிரி சால கிராம மாலை சார், நிறைய காரியங்கள் வெற்றியாக இன்றைக்கி குட்டி சொல்ல அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இந்த சால கிராம மாலை அதை வச்சு பண்ணக்கூடியவா, அதாவது பூஜை பண்ணக்கூடியவா ஏராளமான பேர், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் நிறையா பேருக்கு ரொம்ப பிடித்தமான சில விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சொந்த வீடு எது அப்படின்னு கேட்டேன். நேற்று கேட்டிருந்தேன், அதுக்கு சிம்ம ராசி, சிம்ம ராசி அதுதான் சூரிய பகவானுடைய சொந்த வீடு. இன்னைக்கு உண்டான கேள்வி என்னென்னா, ஆயில்ய நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி, 27 நட்சத்திரத்துக்கு 27 அதிபதி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஆக ஆயில்ய நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யார், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் அதாவது உத்தியோக விஷயத்துக்காக நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். அவர் எப்பவும் போல் உத்தியோகத்தில் டெவலப் பண்ணும். ஒரு மனிதனுக்கு முதல்ல அந்த உத்வேகம் இருக்கணுங்க. இந்த உத்வேகம் இருந்தால் தான் எல்லா காரியமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கை, உத்வேகம், விடாமுயற்சி இதெல்லாம் இருந்து கூட பக்தியான விஷயங்களும் சேர்ந்தது அப்படின்னா அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவோம். அது உண்மைதான். அப்போது அந்த நபர் நம்மக்கிட்ட வந்திருந்தார். அவர் வந்து சால கிராம மாலை சார், சால கிராம மாலை வாங்கிக்கிறேன் சார். சால கிராம மாலை டெய்லி நம்ம அந்த ராஜயோகியே நம்ம அகங்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விடாது ஜபிப்பார், விடாது ஜபிப்பார், விடாது ஜபிப்பார். அதே மாதிரி அரச இலையில் அந்த பிள்ளையாருக்கு விளக்கு போட சொல்லியிருந்தேன், அதையும் அவர் எப்போவுமே போடுறது உண்டு. இவருக்கு நடுவில் ஒரு மேனேஜர், இவர் எப்பவுமே பார்த்துட்டேன்னா இவர் செய்யக்கூடிய வேலைகளையும் மட்டம் தண்டிகிட்டே இருப்பார். அவரை வந்து அடுத்த நிலைக்கு போக விடாமல் இருந்துருப்பார். அப்படியே இருந்துன்னு இருந்தது. அவர் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் அந்த விஷயத்தை ஆரம்பித்தார். ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம ஆன்மீகத்தில் சொன்னது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாதுன்னு சொல்லுவார். சத்தியம் அவர் பையன்கிட்ட இருக்குது, அதே சமயத்தில் நம்பிக்கையும் சேர்ந்துருந்தது. இந்த நம்பிக்கையோடு விடாத முயற்சி பண்ணார். அந்த விழாத முயற்சி பண்ணதுக்கு என்றைக்குமே இறைவன் மனதார வேண்டினோம்னா நிச்சயமாக அந்த காரியம் நடக்குங்கிறது உண்மை தானே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி கரையிலா கருணை மாக்கடல் மற்றவர் அறியா மாணிக்கமலை மதிப்பவர் மனமணி விளக்கு. மதித்து அவர் மனசார வேண்டார். அப்படி வேண்ட 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 ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கா, அந்த கம்பெனிக்கு வெளிநாட்டிலிருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கா, அவள் பார்த்துருக்கா. அவள் பார்த்தோன்னு இந்த பையனோட அந்த 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 வேலைகள் வந்து ரொம்ப அவளுக்கு பிடிச்சது. பிடிச்ச உடனே அவருக்கு பெரிய மீட்டிங்கில் பெரிய பாராட்டுதல் தெரிவித்தாங்க. பாராட்டுதல் தெரிவித்து அவரை அடுத்த நிலைக்கு வெளிநாடு அனுப்பியிருக்காங்க. வெளிநாடு அனுப்பி அவர் போய் அந்த இடத்துல போய் இன்னும் நல்லா பெயர் வாங்கினார். பெயர் வாங்கினதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேயே அவருக்கு பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய போஸ்டிங் கொடுத்து அவர் அவ்வளோ மற்றற்ற மகிழ்ச்சி இருந்து அடிக்கடி 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 வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. இது பெரிய மாற்றத்தை கொடுத்த அவசர சார். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களோட பார்த்தேன். இன்னும் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தேன்னா நிச்சயமாக இன்னும் 10 மடங்கு உயர்ந்திருப்பேன் சார் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த உத்வேகம், அந்த வேகம், கடுமையான வேலை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு மேலே நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கை இறைவன் மேல் வைச்சால் நிச்சயம் அனுகூல்யமாக இருக்குங்கிறதுல கவலையே கிடையாது, அதில் பயமும் கிடையாது. ஆக அனுகூல்யமாக இருக்கும். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான குட்டி ஸ்டோரி, இது நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/2/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 7ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய திதி சப்தமி.
காலை 10:33 வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை இன்னைக்கு ரத சப்தமி சூரிய பகவானுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி எப்படி சூரிய பகவானுக்கு ரொம்ப விசேஷமோ அதே போன்று சூரியனே அந்த சூரியனுக்கே அதிபதி மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு கிருத்திகை விரதம் அந்த கிருத்திகை விரதம் எல்லாரும் நிறைய உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் இன்னைக்கு கிருத்திகைக்கு சிறப்பான அபிஷேகம் பண்ணுவா ஆராதனை பண்ணுவா அது மட்டும் இல்லாத இன்னைக்கு ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் உகந்த நாள் ஆக இன்றைய தினத்தில் முருகனை வேண்டிக்கிறதும் சூரிய பகவானுக்கு உண்டான பிரார்த்தனைகள் நம்ம ஆன்மீகத்தகவில் ரதசப்தமிக்கு உண்டான விசேஷத்தை பற்றி நான் சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய ஊவே சாவோடைய பிறந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி என்பர்களே நல்ல விஷயங்களை பண்ணும்போது நல்ல பலன்களும் எதிர்மறையாக இருக்கும்போது எதிர்மறையான பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா செய்யலாமா வேண்டாமா இதனால் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செய்வேன் சில நேரங்கள் நம்ம நல்லது செஞ்சாலும் பல பேருக்கு அது கெட்டதாக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை என்பது தேவை விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது ஒன்றை தப்பை மறைக்கணும்னு இன்னொரு விஷயத்தை வைக்கிறது இன்னொரு விஷயத்தை சொல்கிறது இன்னொரு விஷயத்தை சொல்கிறது அது பார்க்குறவாளுக்கு ரொம்ப அழகாக தெரிந்துவிடும் அதனால் முடிந்த வரைக்கும் செய்யாதிருக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேர்களே ஆதரவு உண்டு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நேரம் கட் அண்ட் ரைட்டாக பேசிவிடுவேன் இதில் இப்படி தான் பேசி ஆகணும் இப்படி தான் இருந்தாகணும் ரொம்ப இறங்கி போகிறதுலாம் இருக்கக்கூடாது இனிமேல் சரியாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் தொழிலில் நான் சொல்கிறது ஆகாத மாதிரி சில காரியங்களில் எடுத்து பண்ணு அதே சமயத்தில் வந்து குடும்பத்தில் நிறைய விட்டு கொடுத்து போவேன் பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் அதாவது நாளிதழ் ஏஜென்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சேனல் நடத்திட்டு இருக்கிறவங்க சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க யூடியூபராக இருந்துருக்கவங்க சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐடி சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கோஷாலா வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க டைரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்கள் சில காரியம் வெற்றி ஒரு பக்கம் இருந்ததுன்னா அந்த வெற்றியில் சில தோல்விகளும் இருக்கும் என்ன தோல்வி அந்த சதவீதத்தை பார்க்கணும் இது பார்த்துட்டேன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வெற்றி தானாக கிடச்சிதா உழைப்பில் கிடச்சிதா இல்லை அந்த வெற்றி நம்மளுக்கு மட்டும் உரியதா இல்லை நண்பர்களுடைய வெற்றியை நம்ம வெற்றியாக எடுத்துகிட்டு இருக்குமா சொந்த பந்தங்களுடைய வெற்றியை நம்ம வெற்றியாக எடுத்துகிட்டு இருக்குமா இந்த காரியம் என்னதுன்னா சக்ஸஸ் ஆகும் அது தனக்குரியதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அதில் உழைச்சலோ அது கேட்குற மாதிரி உங்களுக்கு பலன்கள் உண்டு சில நேரங்கள் எதிர்பாராதது நடக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா எதிர்பார்த்தது கூட தடங்களாகும் சரி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் எத்தனையோ பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி போவேன் யார்ட்டையும் பேச்சு வாங்கக்கூடாது அட்வைஸ் கேட்டு 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 அப்பா 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 எதுக்கு தான் இப்படி அட்வைஸ் பண்ணுறா நான் கேட்கவே இல்லை எதுக்கு அட்வைஸ் பண்ணுறான்னு யோசிப்பேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தான் கடகராசி என்பர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டு நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம் நம்ம பேசாத இருந்தாலும் பக்கத்துவா பேசிகிட்டே இருப்போம் அப்பா ரொம்ப என்னடா அது 10 பேர் சேர்ந்து பேசினா எவ்வளோ டென்ஷனாக அந்த மாதிரி டென்ஷனாக இருக்கும் கொஞ்சம் மாறிடும் சரி இருக்கட்டும் பார்ப்போம் நம்ம காரியம் ஆகணுமே அப்படின்னு யோசனை இருக்குது திருமண காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும் அம்மா அப்பா ஏதாவது சொல்கிறான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணும் எனக்கு இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம் அது பேசவே பெற்றவாளுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு அதே சமயத்தில் நிறைய படிக்கணும் இன்னும் நிறையா படிக்கணும் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும்
உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. கயிறு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், நூல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், தோட்டம் வச்சுட்டு இருக்கிறோம், ஆர்கானிக் ஃபுட் தயாரித்து கொடுத்துருக்கோம், ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரி இருந்துட்டுருக்கிறோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறோம். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள் ஒரு சில காரியங்கள்லாம் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைப்பேனுமோ தெரியல சார், ரொம்ப டல்லாக இருக்கு. ஒரு பத்து காரியம் பண்ணோம்னா அப்போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு தோன்றது, ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறையா பேசக்கூடியதுன்னு. மற்றவ அவங்கள பற்றியே பேசும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகும், ஆனால் நீங்கள் உங்களை பற்றியே பேசுன்னு அது மற்றவாளை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. நகைச்சுவையாக பேசும்போது கவனம் என்பது தேவையோ, மற்றவங்களை பற்றி பேசும்போது அவளுக்கு மனசை புண்படுறதா இல்லையான்னு பார்த்துக்கணும். வியாபாரம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், காய்கறி சம்மந்தமான விற்பனை ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கோங்க, ஜூஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி துணி கடை வச்சுட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே வெற்றி உண்டுங்க. பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா இது நடக்காத நடக்காத அப்படியாக்கும் இப்படியாக்கும் நினச்ச காரியங்கள்லாம் நடந்துடும், அதுக்கப்புறம் சந்தோஷப்படும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பாப்பாப்பா 2-3 நாளாக இருந்த பிரச்சனை இப்போ தீர்ந்துதுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கு. நல்ல காரியங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. 4 பேர்த்த கூட்டு சேர்ந்து சில தொழில்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய கோல் என்னங்கிறத முதலே நிர்ணயித்து கொள்ள வேண்டும். திருமண காரியங்கள் கைகூடும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வாக்குவாதங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பேன். சில நேரம் முடிவெடுக்கும் போது கவனம் என்பது தேவை. பண விஷயத்தை கொடுக்குறோம், திருப்பி கொடுப்பாளா மாட்டாளா, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கோம். ஆக பணத்தில் கவனம் என்பது தேவை. பிறகு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் என்பது தேவை. பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு பேசணும், யதார்த்தமாக பேசிடப்படாது. சில பேர் அட்வைஸ் கொடுத்தா அதை காதலியே வாங்க வேண்டாம். பெற்றவங்க கொடுத்தா, பெரியவங்க கொடுத்தா வாங்கலாம், ஆனால் சம்மந்தமே இல்லாத விஷயத்தை சொல்லும்போது அது பெருசாக கேட்காது. இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேர்கள் நிறைய விஷயங்கள், அன்பு பாசம் மரவணை, கொஞ்ச நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அதுக்கப்புறம் மாறிடும். சரி, யார் திட்டுறா, அம்மா அப்பா தானே, யார் கணவர் தானே, யார் மனைவி தானே, சகோதர சகோதரி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவேன். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய முயற்சிகள் விடாது வெற்றி தரும். ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, அனிமேஷன் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், லைப்ரரியனாக இருந்துருக்கும், ஸ்டேஷனரி சம்மந்தமாக வச்சுருந்துருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்துருக்கவங்க அனுகூல்யத்தை தரும். தொழில் நிறையா பண்ணலாம் சார், இனிமேல் அடுத்தடுத்து தொழில் பண்ணணும். யதார்த்தமாக உங்களுடைய தசாபுக்தி நல்லா இருக்கும்போது காரியம் வெற்றியாகும். பொலிட்டீஷனாக இருந்துட்டு இருக்கிற ஆளுக்கு பல பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே நன்மை உண்டு. அதாவது நாரதர் கழகம் சும்மா விடாது, அதில் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு காரியம் ஆச்சுன்னா அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும். லேட்டாகிறது சார், என்னமோ தெரியல, இன்றைக்கி போக வேண்டியது, போனால் எனக்கு 1 லட்சம் ரூபா அழைச்சிருக்கோம், போயிடுதே, அதுவும் நன்மைக்கு. அப்படி நன்மைக்குன்னு சில காரியத்தை எடுத்துக்கோங்க, நிச்சயமாக அதனுடைய பலன்கள் உங்களுக்கு பிரதிபலன்களாக புரியும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு இடமாற்றம் விசேஷ பலன்களை தரும். சில முயற்சிகள் தடைகள் ஆனாலும் தப்பு கிடையாது. கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கணும். அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ண வேண்டாம். இன்றைக்கி நிறைய அக்கௌண்ட் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 தினம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.
மகர ராசி என்பவர்களே நன்மை உண்டு. எது நடந்தாலும் சில காரியம் சரி, இது சக்சஸ்க்கு ரொம்ப பெரிய ஆட்கள் தெரியான ஒரு பிரயோஜனம். நாம எதையும் கேட்கறதுல இந்த கேட்காம விட்டுதான் இத்தனை நாள் பிரச்சனை அப்படின்னு யோசிப்பேன். இனிமே கேட்க பழகணும்ப்பா, எல்லாத்து மாதிரி இருக்கிற பழையனம்ப்பா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேன் பவர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும், வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெற்றி உண்டு, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம், பினான்சியலா இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுவோம், சில நேரம் போகும்போது தான் பார்த்ததுப்படி யோசிப்போம் எதுக்காக இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி அலைச்சல்கள் நிறையா இருக்கும், ஒன்று டிசிஷன் எடுப்பில் அதுப்புறம் மாற்றுவோம், டிசிஷன் எடுப்பில் மாற்றுவோம், இந்த மாதிரி பல மாற்றங்கள். கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு தோணும், ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பேன். வாஸ்து ரீதியாக சில மாற்றங்கள் பண்ணுவேன், பிராயஷ்சித்த முறைகளை பண்ணுவேன், பிராயஸ்தங்கள் பண்ணுவேன், நிறைய காரியங்கள். இன்றைக்கி தெய்வ பக்தியோடு சில காரியங்கள் நடக்கும், வியாபார அனுகூல்யம் பிறக்கும், பெரிய பெரிய துறைகளில் இருந்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். யாராவது பேசும்போது பாராட்டி பேசும்போது அச்சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கோ, இந்த நாணயத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு யோசிப்பீங்க, அனுபவம் தானே. கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான 8 தினம் கரணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, 8 வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பது உயர்வான சிந்தனை. சார் எல்லாரும் சொல்கிற நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, என்ன சார் நான் பாருங்கள், 50% நல்லா இருக்குது, 50% வீக்காக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த 50%ல் இருக்கீள், அதை தேர்ந்தெடுக்கிறதையும் இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். காற்றுள்ள போதே தூற்றுக்குள் நல்லா ஜெயிப்பீங்க, விடாத தைரியமாக இறங்குங்க, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கோ, பூமி சம்மந்தமான வெற்றி, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, நிறைய விஷயங்கள் அனுகூலிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். 1-10 விஷயங்கள் எடுத்து பண்ணலாம், உங்களுக்கு சக்சஸ் கூடி வரும், நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வோம், உங்களுடைய ஈர்ப்பு ஜாஸ்தி, பேச்சு திறமை, செயல்பாடுகள், சொன்னதை சரியா செய்வீங்க, நிச்சயமாக அது வெற்றி கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இந்த தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம், அடுத்தது ஆன்மீக தகவல். ரத சப்தமி, இந்த சப்தமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம், சப்தமி கால நேரங்கள் மட்டும் இன்றைக்கி எந்திரிச்ச உடனே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுலாம் டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா சூரிய பகவானுக்கு 3 தீர்த்தம் எடுத்துக்கோங்க, 3 தடவை அர்க்கியம் எடுத்துக்கோங்க. ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் சூர்யாயை நமஹ, இப்படி சொல்லி 3 தடவை அர்க்கியம் விட்டுக்கோங்க, ஊதுபத்தி காமிச்சுக்கோங்க, வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணும், மனதார வேண்டிக்கோங்க, தீப ஆராதனை காமிக்கோங்க, 7 குதிரை மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை வேண்டிண்டா போதும், நிச்சயமாக அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சூரிய பகவானுடைய ஆராதனை ரொம்ப விசேஷம், கோயிலுக்கு போனோம்னா கோயில்லையும் சூரிய பகவானுக்கு ஆராதனை பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் படித்தாட்டா ரொம்ப விசேஷம், அகஸ்தியர் பெருமான் ராமபிரானுக்கு இந்த மந்திரத்தை கொடுக்க, அந்த மந்திரத்தை படிக்கிறார், உடனே அவர் வந்து யுத்தத்தில் ஜெயிக்கிறார். அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் சூரிய பகவான் வழிபாடும், அடுத்தது முருகப்பெருமான். பொதுவாக அபிஷேகங்களில் விசேஷ அபிஷேகம் பஞ்சாமிரதம் பால் சந்தனம், முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கோயிலில் போய் பஞ்சாமிரதம் பால் சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கோ. ஒருவேளை நான் கோயிலுக்கு போக முடியலன்னா பஞ்சாமிரதம் நைவேத்தியம் முருகப்பெருமானுக்கு பண்ணால் போதும். ஆக இன்னைக்கு சூரிய பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இன்னைக்கு அற்புதமான வழிபாடை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆன்மீக தகவல், சிறப்பான ஆன்மீக தகவல் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.